from NCERT textbook from the topic moving charges and magnetism topic la example 4.13 sum pannala parunga in the circuit 4.27 the current is to be measured what is the value of the current if the ammeter shown is first one galvanometer with resistance 60 ohm second one is a galvanometer described but converted to an ammeter by a shunt resistance of 0.02 ohm தேர்ட் வந்து ஐடியல் அம்மீட்டர் வித் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க அதாவது இங்கே கேலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் வந்து அந்த கேலோமீட்டர் அம்மீட்டரை மாத்திரம் பை ஷண்டிங் 0.02 ஓம் பண்ணிட்டு அந்த கேஸில் கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் தேர்ட் கேஸில் ஐடியல் அம்மீட்டராக இருந்தால் அதாவது இந்த அம்மீட்டருக்கு ஜீரோ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ கரண்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக ஓம்ஸ்லால இருந்து நமக்கு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு புரியுது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போட்டுங்க அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு போட்டுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு கேஸில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 கொடுத்துருக்காங்க சாரி 60 கொடுத்துருக்காங்க அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 60 ப்ளஸ் இந்த இங்கே இங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே இந்த ஆறு அந்த ஆறு எடுத்துக்கு திரீனு வருது அப்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது பார்த்தீங்கன்னா 63 ஓம்னு கிடச்சிருக்கு இப்போ வந்து நமக்கு என்ன வேணும் கரண்ட் வேணும் ஸோ கரண்ட்டுக்கு ஃபார்ம் வந்து இஎம்எஃப் பை ஆர் இஎம்எஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 வோல்ட் அப்போ 3 டிவைட் பை 63 போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த 3 63 டிவைட் பண்ணுவோம் 3 63 டிவைட் பண்ணோம்னா நமக்கு நியர்லி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா வந்து 0.0476 வருது இதை ரவுண்ட் அப் பண்ணோம்னா என்ன எழுதிக்கலாம் 0.048 ஆம்பியரில் எழுதிக்கலாம்ப்பா ஸோ இவ்வளோ கரண்ட் இருக்குது இப்போ இதில் செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து கன்வெர்ட்டட் பை அந்த கேல்வனோமீட்டரை ஷண்ட்டை கனெக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த கேல்வனோமீட்டருக்கு ஒரு ஷண்ட்டை கனெக்ட் பண்ணணும்னா கேல்வனோமீட்டருக்கு ஒரு ஷண்ட்டை பேரலில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படி கனெக்ட் பண்ணால் இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டராக மாறிடும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு போட்டுக்கணும் சரிங்களா அப்படி போட்டிங்கன்னா கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 60 ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் 0.02 கொடுத்துட்டாங்க டிவைட் பை 60 ப்ளஸ் 0.02 போடுங்க இப்படி பண்ணிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி அம்மீட்டர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நியர்லி 0.01999 ஓம்னு வரும் இதை ரவுண்ட் அப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0.02 ஓம்னு போட்டுக்கலாம்ப்பா இப்போ வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஓம் தானே இருக்குது அப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம் ப்ளஸ் இந்த அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 0.002 போட்டால் அப்போ 3.02 ஓம்னு வந்துடுது ஓகேங்களா இப்போ கரண்ட் வேணும் நமக்கு இப்போ கரண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ் இஎம்எஃப் 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து 3.02 அப்படின்னு போட்டுக்கலாம் கரெக்ட்டுங்களா அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 3.02 போட்டீங்க அப்படி போட்டிங்கன்னா இதை சிம்பிள் என்ன வரும் பாருங்கள் 0.99933 ஆம்பியர்னு கிடைக்குது இதை ரவுண்ட் அப் பண்ணி நம்ம 0.99 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஆன்சரில் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் கேஸ் பாருங்கள் தேர்ட் கேஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் அம்மீட்டர் வித் 0 ஐடியல் ரெசிஸ்டர் அதாவது ஐடியல் அம்மீட்டர் ஐடியல் அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் 0 அப்படின்னா இந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த கேஸில் கரண்ட்டை கொண்டு இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ் போடணும் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 0 போட்டுங்க அப்போ ஐஇஎம்எஃப் 3 டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் 3 3 கேன்சல் பண்ணால் என்ன வருது 1 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கிறது இப்போ ஆன்சரில்